Namaste children. Today we are going to see a new lesson. Lesson number 17, Plant Kingdom. So, we will see the lesson. So, first we see the introduction part. So, lesson number 17, Plant Kingdom. So, in this first we see the introduction part. The living organisms found on the earth differ in their structures. That is, the bhoomiyila vaalakoodiya uyiral. அதாவது உயிரோடு வாழக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் உருவ அமைப்புலையும் அதோட ஹேபிட் பழக்க வழக்கங்கள்லையும் அதோட ஹேபிட்டட் வாழ்விடம் அப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அது எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள் அண்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கும்போது பிளான்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா டிஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த். இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அதோட உருவமைப்புலையும் அதோட பழக்க வழக்கங்கள்லையும் அதோட வாழ்விடம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஹேபிட்டட்னா வாழ்விடம் வாழ்வாதாரம்னு சொல்கிறது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அது எடுத்துக்கக்கூடிய உணவு அண்ட் ஃபிசியாலஜி இது எல்லாமே என்னவாக இருக்கும்னா டிஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷிஸ் ஆன் த எர்த். அந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய மொத்த பிளான்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 8.7 மில்லியன். இங்கே மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது 10 லேக்ஸ், 1 மில்லியன் ஈக்குவல் டு 10 லேக்ஸ். ஸோ மொத்த பிளான்ட் ஸ்பீஷிஸ் எவ்வளோ இருக்குது பூமியில், 8.7 மில்லியன் இருக்குது. அமங் த 6.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆர் லிவிங் ஆன் லேண்ட். இந்த 8.7 மில்லியன் ஸ்பீஷிஸில் பிளான்ட் ஸ்பீஷிஸில் அதில் 6.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்து லேண்டில் இருக்குது. தென் 2.2 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்துட்டு 2.2 மில்லியன் ஸ்பீஷிஸ் வந்துட்டு லிவிங் இன் த ஓஷனில் இருக்குது. அவுட் ஆஃப் தெம் 4 லேக் ஸ்பீசிஸ் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இப்போ இந்த 8.7 மில்லியன் பிளான்ட் ஸ்பீஷிஸில் 6.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் லிவிங் ஆன் லேண்ட் அண்ட் 2.2 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆர் லிவிங் இன் த ஓஷன். அதில் வந்துட்டு 4 லேக் ஸ்பீஷிஸ் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ட். ஸோ 6.5 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆர் லிவிங் ஆன் லேண்ட் அண்ட் 2.2 மில்லியன் ஸ்பீஷிஸ் ஆர் லிவிங் இன் த ஓஷன். அவுட் ஆஃப் தெம் 4 லேக் ஸ்பீஷிஸ் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இதில் 4 லேக் ஸ்பீஷிஸ் வந்து என்னென்னமா ஃப்ளாரிங் பிளான்ட்ஸாக இருக்குது. த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஷோ லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ். அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் அந்த பிளான்ட் ஸ்பீஷிஸ்லேயே சிமிலாரிட்டிஸும் இருக்குது, டிஃப்ரென்சஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் தே கேன் பி அரேஞ்ச்டு இன் டு மெனி குரூப் சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ அதனால் அந்த லிவிங் ஆர்கானிசமை சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் படி பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்டு 2 சப் கிங்டம்ஸாக மாறுது. ஸோ பிளான்ட் கிங்டமை இஸ் டிவைடட் இன்டு 2 சப் கிங்டம்ஸ் கால் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிரிப்டோகேம்ஸ் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபெனரோகேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதில் தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா ஆர் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா ஆர் நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வில் ஸ்டடி அபவுட் ஆல்கே, ஃபங்கை, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இன் தட் ஃபர்ஸ்ட் வி சீ தட் ஆல்கே. ஸோ ஆல்கே அப்படின்னு சொல்லும்போது ஆல்கே இஸ் அ லாட்டின் வேர்டு. ஆல்கே மீன்ஸ் சீ வீட்ஸ். வீட்ஸ் அப்படின்னா களைகள்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான்ட்ஸ் வந்துட்டு களைகள்னால் எங்கேயோ வேறு ஒரு இடத்துலலாம் முளைக்குது பார்த்தீங்களா, களைன்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்கே அப்படின்னா லாட்டின் வேர்டில் அதோட மீனிங் என்னென்னா சீ வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஆர் குளோரோஃபில் பியரிங். குளோரோஃபில் அப்படின்னா அதோட அந்த பிக்மெண்ட், க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதுதான் குளோரோஃபில். பியரிங்னா கேரி பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதில் வந்துட்டு குளோரோஃபில் இருக்குது, ஆல்கேயில் வந்து குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. Simple and primitive plants. These plants are autotrophs. Autotrophs தான் அதோடய ஃபுட்டை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்கே பிலாங்ஸ் டு தாலோஃபைட்டா. எந்த குரூப்பில் பிலாங் பண்ணியிருக்கு, தாலோஃபைட்டா. ஸோ ஆல்கே இஸ் அ லாட்டின் வேர்ட். ஆல்கேவோட மீனிங் என்னென்னா சீவீட்ஸ். சீவீட்ஸ் தான் கடலோட களைகள், களைன்னு சொல்லுவாங்களா அதான்.
தே ஆர் குளோரோஃபில் பியரிங்ஸ். அதாவது அது வந்துட்டு என்ன இருக்கும், தாங்கி பிடித்தல் அப்படின்னு அர்த்தம், தாங்கி இருக்கு இல்லை கேரி பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்கேயில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, குளோரோஃபில்ங்கிற க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. சிம்பிள் அண்ட் ப்ரிமிட்டிவ் பிளான்ட்டாக இருக்குது. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ், அதர் ஃபுட்டு இட் ப்ரிப்பேர் இட்ஸ் ஃபுட் தேர் ஓன், அது அது தனக்கு தேவையான ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஆல்கே பிலாங்ஸ் டு தலோஃபைட்டா அண்ட் த பிளான்ட் பாடி ஆஃப் ஆல்கே இஸ் கால் தாலஸ் அந்த பிளான்ட் பாடி ஆல்கேவோட அந்த பிளான்ட் பாடிக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, தாலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப். அதாவது ஏதாவது ஒரு செடி அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன இருக்கும், ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் அதெல்லாம் இருக்கும், ஆனால் ஆல்கேக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. த பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட், அதுக்கு ரூட்டு ஸ்டெம்மு லீஃப்னு தனித்தனியாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. ஸோ த பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப். மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜியன், மோஸ்ட் ஆஃப் த நிறைய ஆல்கே வந்து எங்கே இருக்கும்னா நீர் எங்கே அதிகமாக இருக்கோ, தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வாழக்கூடியது. அதை தான் சொல்கிறாங்க லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜியன். அது எப்படி இருக்கலாம், இட் மேபி ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கலாம் ஆர் மெரைன் வாட்டர், அதாவது சீ வாட்டராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும் இல்லைனா மெரைன் வாட்டர்லேயும் இருக்கும். வெரி ஃபியூ ஆல்கே கேன் சர்வைவ் இன் வெட் சாயில், ஈரமான மண்ணில் கூட ஆல்கே வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியாது, கொஞ்சம் அளவு தான், ரொம்ப இல்லை, வெரி ஃபியூ ஆல்கே தான் வெட் ஈரமான மண்ணில் வந்துட்டு சர்வைவ் பண்ண முடியும். சம் ஆல்கே ஆர் வெரி மைன்யூட் அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். சில நம்ம இப்போ குளம் குட்டையிலலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் வந்துட்டு அப்படியே படர்ந்துருக்கும், பாசி படர்ந்து அப்படியே மிதக்கும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வெரி மைன்யூட் அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். தீஸ் ஆல்கே ஆர் கால்ட் அஸ் ஃபைட்டோ பிளாங்க்டான், இதுக்கு பேர், இந்த ஆல்கேக்கு பேர் என்னென்னா, அதாவது தண்ணியில் கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஆல்கேக்கு பேர் ஃபைட்டோ பிளாங்க்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா, மோஸ்ட் ஆஃப் ஆல்கே லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜியன், இட் மேபி ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டராக இருக்கலாம். வெரி ஃபியூ ஆல்கே கேன் சர்வைவ் இன் வெட் சாயில், ஈரமான மண்ணிலையும் சில ஆல்கே வாழும். சம் ஆல்கே ஆர் வெரி மைன்யூட்டர், சில ஆல்கே வந்து அதாவது கொஞ்சமான அளவு வந்துட்டு என்ன ஆகுனா ஃப்ளோட் ஆகும், அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும், அந்த ஆல்கேக்கு பேர் என்னென்னா ஃபைட்டோ பிளாங்க்டான். சம் ஆல்கே ஆர் சம் ஆஃப் த ஆல்கே ஆர் சிம்பியான்ஸ், சிம்பியான்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், சிம்பியான்ஸ்னால் ஒன்றான ஒன்று, அதாவது ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ஒன்று போய் இன்னொரு இதில் வாழ்ந்து இன்னொரு இதில் வந்துட்டு இருக்கும், அதாவது ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம், அதுதான் வந்துட்டு சிம்பியான்ஸ். சிம்பியான்ஸ் ஆல்கே லிவிங் வித் ஃபங்கை, இப்போ வந்து ஆல்கே எது கூட எதுக்குள்ள இருக்குது, ஃபங்கையோட சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. அண்ட் தே போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட், ஃபங்கைக்கு ஆல்கேயோட ஆல்கேவால் பெனிஃபிட் ஆகுது, அதே மாதிரி ஆல்கேக்கும் ஃபங்கையால் பெனிஃபிட் ஆகுது. எக்ஸாம்பிள் லிச்சன்ஸ், அந்த டயக்ராம் உங்களுக்கு காட்டுற அந்த லிச்சன்ஸ் லிச்சன் டயக்ராம். ஸோ எ ஃபியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆல்கே ஆர் எபிஃபைட்ஸ். ஸோ இப்போது அந்த லிச்சன்ஸ் ஸோ இதுதான் வந்துட்டு எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இந்த ஃபியூ ஆல்கே வந்துட்டு எபிஃபைட்ஸ், எபிஃபைட்ஸ் தான் ஒரு பிளான்ட் மேலே வளரக்கூடியது, ஒரு பிளான்ட் மேலே அது வளரக்கூடியது. ஸோ இங்கே எபிஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் ஆர்கானிசம் தட் க்ரோஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் அ பிளான்ட், இந்த பிளான்ட் மேலே என்ன ஆகுது, இது வளர்ந்துருக்கு இல்லைங்களா, அண்ட் டிரைவ்ஸ் இட்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஏர் ரெயின் அண்ட் ரெயின் வாட்டர். ஸோ அப்போ அதுக்கு தேவையான அந்த உணவு அந்த நியூட்ரியன்ஸை வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும், ஈரமான காற்று அந்த நெக்ஸ்ட் ரெயின் மலையிலேருந்து கூட எடுத்துக்கும் அண்ட் தண்ணி. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க எபிஃபைட்ஸ், இதுதான் வந்து என்னம்மா எபிஃபைட்ஸ். எபிஃபைட்ஸுங்கிறது இது ஒரு ஆர்கானிசம் தான், அதாவது ஆல்கே டைப்பு. இது வந்து எங்கே இருக்குன்னா இட் க்ரோஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட், பிளான்ட்டில் பிளான்ட்டோட சர்ஃபேஸ் மேலே வளரக்கூடியது. அண்ட் டிரைவ் அதோட அதுக்கு தேவையான தண்ணி ஏர் ரெயின் எல்லாமே அந்த பிளான்ட்லேருந்து எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. டிரைவ் இட்ஸ் மாய்ஸ்சர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஏர் ரெயின் அண்ட் வாட்டர், இதுதான் எபிஃபைட்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது கிளாமிடோமோனோஸ். இதுதான் லிச்சன்ஸ் ஆல்கே. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லிச்சன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது எக்ஸாம்பிள் லிச்சன், அதாவது ஆல்கே லிவிங் வித் ஃபங்கை அண்ட் தே போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸாம்பிள் லிச்சன் பார்த்தோம், சாரிம்மா சாரி, இது ஸ்பைரோகைரா, இது வந்து லிச்சன்ஸ் கிடையாது, சாரி 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 ரியலி சாரி, இதுதான் லிச்சன்ஸ், இதுதான்மா லிச்சன்ஸ்.
ஸோ இப்போ லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் லிவ்ஸ் போத் ஆர் சிம்பியான்ஸ் சிம்பியான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்கே அண்ட் ஃபங்கை டுகெதர் இட் கேன் க்ரோ ஆல்கேவும் ஃபங்கையும் ஒன்று ஒன்று வந்து என்னது சேர்ந்து வளருது ஒன்றுக்கு ஒன்று பெனிஃபிட்டாகவும் இருக்குது ஒன்று இன்னொன்று சார்ந்து இருக்குது இதுதான் சிம்பியான்ஸ்னு சொல்கிறாங்க இதுதான் வந்துட்டு இந்த டயக்ராம் பாருங்கள் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் லிச்சன்ஸ் இதுதான் வந்து லிச்சன்ஸ் மார்க் நெக்ஸ்ட்டு எபிஃபைட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து எபிஃபைட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது வாங்க ஸோ அதுதான் சிம்பியான்ஸ் ஆல்கே லிவிங் வித் ஃபங்கை அண்ட் தே போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட் எக்ஸாம்பிள் லிச்சன் எ ஃபியூ ஸ்பீசிஸ் ஆஃப் ஆல்கே ஆர் எபிஃபைட்ஸ் எபிஃபைட்ஸ்னால் இப்போ என்னென்னு பார்த்துட்டோம் த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஆல்கே ஆல்கே பற்றின ஸ்டடிக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த பிரான்ச்சுக்கு பேர் ஃபைக்காலஜி இல்லைனா அல்காலஜி அப்படின்னு சொல்கிறோம் ஆல்கே ரீப்ரொடியூசஸ் பை த்ரீ மெத்தட்ஸ் ஆல்கே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது அதாவது மறு உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஆல்கே ரீப்ரொடியூசஸ் பை த்ரீ மெத்தட்ஸ் தே ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா இப்போது அந்த இலையிலேருந்து அதாவது அந்த செடி அந்த ஆல்கே இருக்குன்னா அதிலேருந்து ஒரு பீஸ் ஃப்ராக்மெண்டேஷனாக பிரியிருதுன்னு அர்த்தம் அதிலேருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு புது உயிராக மாறுறது புது ஆல்கேவாக வளருது ஸோ இப்போ அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கூட அந்த இலையை அதாவது அந்த இலையை கட் பண்ணி அந்த காம்போடு கட் பண்ணி நம்ம தனியாக வச்சோம் அப்படின்னா அது வந்து என்னது தானாக வளர ஆரம்பிக்கும் அப்போ அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பிளான் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியை நம்ம கட் பண்ணி தனியாக வச்சோம்னாலும் அது வந்து அகெயின் ஒரு நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும் இது தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆல்கேலேயே இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் ஃப்ராக்மெண்டேஷன்னா பிரிகிறது எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா இப்போ பார்த்து காமிச்சேன் இல்லைங்களா அந்த புல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்படியே படர்ந்துருந்துச்சுல அந்த தண்ணியில் அதுதான் வந்து ஸ்பைரோகைரா இதோ இதுதான் வந்துட்டு என்னது ஸ்பைரோகைரா ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இது வந்து வாட்டரில் இருக்கக்கூடியது இதுதான் வந்து ஸ்பைரோகைரா ஆல்கே சரிங்களா அடுத்தது அடுத்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது ஸ்போர்ஸ் மூலமாக மேலே பார்த்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அதாவது அந்த பிளான் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கேயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிரித்து தனியாக ஃப்ராக்மெண்ட் பிரிஞ்சு ஒரு புது ஆல்கேவாக ஃபார்ம் ஆகிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்போர்ஸ் மூலமாக ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிறதா வந்துட்டு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்போர் ஃபார்மேஷன் எக்ஸாம்பிள் கிளாமிடோ மோனாஸ் அடுத்த பாயிண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது அந்த கேமெட்ஸ் வந்து இணைஞ்சு ஒரு புது ஆல்கேவை ஃபார்ம் பண்ணுறதா வந்துட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் எக்ஸாம்பிள் அதில் ஸ்பைரோகைரா அண்ட் சாரா இருக்குது இப்போ அந்த சாரானா என்ன அடுத்தது இந்த கிளாமிடோமோனஸ் தான் என்னங்கிறத பார்ப்போம் புரிஞ்சுதுங்களா இப்போது ஸோ எப்படி ஆல்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுது இந்த த்ரீ மெத்தட்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை த ஃப்ராக்மெண்டேஷன் அதாவது ஒரு அந்த பிளான் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கட் ஆகி ஒரு நியூ பிளான்ட்டாக நியூ ஆல்கேவாக ஃபார்ம் ஆகிறதா எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக ஸ்போர்ஸ் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகிறது அது வந்து கிளாமிடோமோனாஸ் அந்த டயக்ராம் காட்டுறேன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அண்ட் சாரா அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே உங்களுக்கு இதில் தப்பாக இருக்குது இதை மாற்றிக்கோங்க கிளாசிஃபிகேஷன் ஆல்கே ஆர் கிளாசிஃபைட் இன்ட்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட் ஆல்கேயில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக ஆல்கேவை பிரிக்கிறாங்க தே ஆர் கிவன் இந்த டேபிள் அதை நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெண்டு டயக்ராமை பார்த்துடலாம் கிளாமிடோ மோனாஸ் அண்ட் சாரானா என்னென்னு பார்த்துடலாம் இதுதாம்மா கிளாமிடோ மோனாஸ் உங்களோட 16th லெசனில் கூட ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமிடோ மோனாஸ் இருக்கும் ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்போர்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஸ்போர்ஸ் மூலமாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர்ஸ் மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு கிளாமிடோ மோனாஸ் இதுதான் வந்து சாரா பிளான்ட் இதான் வந்து என்னம்மா சாரா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு பிளான் பாடி இல்லைனா ஆல்கே அப்படின்னு சொல்லலாமா ஸோ இதுதான் சாரா இது ஓகேங்களா பார்த்துட்டிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா கிளாசிஃபிகேஷன் பார்த்தோமா
அடுத்தது எது பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸை பொறுத்து ஆல்கேவை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அது என்னென்னங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ப்ளூ க்ரீன் ஆல்கே தட் இஸ் சயனோஃபைசே அதோடய கிளாஸ் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே சயனோஃபைசே எக்ஸாம்பிள் வந்து கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசிலேட்டோரியா ஆசிலேட்டோரியா டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் வந்து பைக்கோ சயனின் அதில் என்ன பிக்மெண்ட் இருக்குமா ஃபைக்கோ சயனின் பிக்மெண்ட் இருக்குது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அந்த பிளான்ட் அந்த ஆல்கேயில் என்ன ஃபுட் மெட்டீரியல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சயனோஃபைசின் ஸ்டார்ச் சயனோஃபைசின் ஸ்டார்ச்சுங்கிற ஃபுட்டு வந்து அதில் ரிசர்வ் ஆகிருக்கு அதை சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது க்ரீன் ஆல்கே குளோரோஃபைசே க்ரீன் ஆல்கேங்கும் போது கிளாமிடோமோனாஸ் குளோரோஃபில் அதில் என்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு என்ன ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் இருக்கோ அதில் ஸ்டார்ச் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸ்டார்ச் இருக்கும் அடுத்தது ப்ரௌன் ஆல்கே ப்ரௌன் ஆல்கேங்கும் போது ஃபயோஃபைசே இருக்கும் லேமினேரியா எக்ஸாம்பிள் லேமினேரியா இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் நான் வேறு ஒரு டயக்ராமும் உங்களுக்கு காட்டுறேன் லேமினேரியா இதில் என்ன பிக்மெண்ட் இருக்குன்னா ஃபியூகோசாந்தின் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்ன இருக்குன்னா லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிட்டால் இருக்கும் அடுத்தது ரெட் ஆல்கே ரோடோஃபைசே ஸோ ப்ரௌன் ஆல்கே ஃபயோஃபைசே அது லேமினேரியா ஃபியூகோசாந்தின் அதில் பிக்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிட்டால் அந்த ஃபுட்டு வந்து ரிசர்வ் அதில் சேவ் ஆகிருக்கு அடுத்தது ரெட் ஆல்கே ரோடோஃபைசே இதில் வந்துட்டு பாலிசிஃபோனியா இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்கம்மா நாலும் ஆசிலேட்டோரியா லேமினேரியா கிளாமிடோமோனாஸ் பாலிசிஃபோரியா ஸோ அடுத்தது இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் என்னது ஃபைக்கோ எரித்ரின் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அதில் ரிசர்வ் ஆகிருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு பேர் என்னது ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் So these are the algae, classification of algae based on the pigment. So pigment-ஐ பொறுத்து ஆல்கேவை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ப்ளூ க்ரீன் ஆல்கே க்ரீன் ஆல்கே ப்ரௌன் ஆல்கே ரெட் ஆல்கேன்ட்டு ஸோ இதோட அதோட நேம்ஸு சயனோஃபைசே குளோரோஃபைசே ஃபயோஃபைசே ரோடோஃபைசேன்ட்டு அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கீழே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்த டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸில் பைக்கோசயனின் குளோரோஃபில் ஃபியூகோசாந்தின் பைக்கோ எரித்ரின் ஸோ அதில் ரிசர்வ் ஃபுட்டு வந்து என்ன சேவாக இருக்குது அப்படின்னா சயனோஃபைசின் ஸ்டார்ச் ஸ்டார்ச் லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிட்டால் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ஸோ இதுதான் டயக்ராம் ஆசிலட்டோரியா லேமினேரியா கிளாமிடோமோனாஸ் பாலிசிஃபோனியா அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆல்கே வந்துட்டு நமக்கு உணவாகவும் யூஸ் ஆகுது அதாவது ஃபுட்டாகவும் ஃபுட்டு கூட நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய உணவாகவும் அது நமக்கு யூஸ் ஆகுது அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா Algae are consumed as food by people in Japan. Japan and England. England and also in India. So, algae வந்து அது வந்து என்னது உணவாகவும் எடுத்துக்கிறாங்க Algae are consumed as food by people in எந்த people எடுத்துக்கிறாங்க Japan, England and also in இந்தியாவில் கூட எடுத்துக்கிறாங்க Example, உல்வா ஸ்பைருலினா குளோரெல்லா ஸ்பைருலினா அப்படிங்கிறது இந்த டேப்லெட்ஸ் மாதிரி கேப்சூல்ஸ் மாதிரி சப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறாங்க குளோரெல்லாவும் அதே மாதிரி தான் உல்வாங்கிறது இந்த லீவ்ஸ் மாதிரி இருக்கும் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸட்ரா சம் ஆல்கே ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் லேமினேரியா ஆஸ்கோ ஃபைலம் ஸோ அப்போ ஃபுட்டாகவும் இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே பார்க்கும்போது ஃபுட்டாகவும் நமக்கு யூஸ் ஆகுது ஆல்கே ஆர் கன்சியூம்ட் ஆஸ் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க பை பீப்புள் யாரால ஜப்பான் இங்கிலாந்து அண்ட் ஆல்சோ இன் இந்தியாவில் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன உல்வா ஸ்பைருலினா குளோரெல்லா ஸ்பைரலினாவும் குளோரெல்லாவும் சப்ளிமெண்ட் மாதிரி அந்த டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க எக்ஸெட்ரா சம் ஆல்கே ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாகவும் இருக்கும் எக்ஸாம்பிள் லேமினேரியா ஆஸ்கோ ஃபைலம் அடுத்தது அக்ரிகல்ச்சர்லேயும் இந்த ஆல்கே வந்து யூஸ் ஆகுது எந்த ஆல்கேனா சம் ஆஃப் த ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆர் எசென்ஷியல் ஃபார் த ஃபிக்ஸிங் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு த சாயில் அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ சம் ஆஃப் த ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆர் எசென்ஷியல் ஃபார் த ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃபார் த ஃபிக்ஸிங் ஆஃப் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு த சாயில் நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் வந்துட்டு என்னது நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணாதான்
அது வந்து செடி மூலமாக எடுத்துட்டு அது நல்ல நியூட்ரிஷனோட வளர ஆரம்பிக்கும். ஸோ விச் இன்க்ரீஸ் த இன்க்ரீசஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில், அந்த மண்ணோட உரத்தை வந்துட்டு உரத்தை வந்து அதிகப்படுத்துது. எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனேபேனா, அனேபேனான்னு சொல்கிறாங்க. அடுத்தது அகர் அகர். அகர் அகர் இஸ் அ எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சம் ரெட் ஆல்கேலேருந்து பிரித்து எடுக்கப்படுது, நேம்லி ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் க்ரோத் மீடியம் இன் லெபார்ட்ரிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை பார்த்துடலாம், என்ன பார்த்தோம், அதுதான் இந்த சப்ளிமெண்ட் சொல்லணும்னா குளோரலா அண்டு ஸ்பைருலினான்னு சொன்னோம்லம்மா, அதுதான் வந்துட்டு அந்த அல்கேவை பொடிச்சு என்னது டேப்லெட்ஸாக சப்ளிமெண்ட்ஸாக ஃபார்ம் பண்ணி நமக்கு எடுத்துக்கிறாங்க. இது வந்து சாரான்னு பார்த்தோம், இது கிளாமிடோமோனாஸ், இது வந்து ஸ்பைரோகைரா, இது வந்து எபிஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள், இதுதான் லேமினேரியா. ஸோ திஸ் இஸ் லேமினேரியா, இதுதான் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாக கொடுக்குறாங்க, சப்ளிமெண்ட் ஃபுட்டாக கொடுக்குறாங்க, திஸ் இஸ் லேமினேரியா. இதுதான்மா நாஸ்டாக், அந்த அக்ரிகல்ச்சரில் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கே நாஸ்டாக் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இது வந்து என்ன பண்ணுது, மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இது இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் வந்துட்டு உல்வா, இது நம்ம சாப்பிடக்கூடிய, அதாவது ஜப்பான் மக்கள், இந்தியா இந்தியா அண்ட் ஆல்சோ இங்கிலாந்து, இவங்க வந்துட்டு என்னது அந்த உல்வா சொன்னோம் இல்லைங்களா, ஃபுட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கிறாங்க, இதுதான் வந்துட்டு உல்வா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு லிச்சன்ஸ். ஸோ இது உல்வா, தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து நாஸ்டாக், அடுத்தது லிச்சன்ஸ், சி சாரி லேமினேரியா. இதுதான் வந்துட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாக கொடுக்குறாங்க, இது வந்து எபிஃபைட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்பைரோகைரான்னு பார்த்தோம், கிளாமிடோமோனாஸ், இது வந்து சாரான்னு பார்த்தோம், இது வந்து அந்த குளோரெல்லா. சரிங்களா, இப்போ புரிஞ்சிச்சிங்களா என்னென்னு எது வரைக்கும் பார்த்தோன்னு. அடுத்தது அகர் அகர். அகர் அகர் வந்துட்டு என்னென்னா இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சம் ரெட் ஆல்கேலேருந்து பிரித்து எடுக்கப்படுறாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஜெலிடியம் கிராசிலேரியா. இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் க்ரோத் மீடியமாக ஆக்ட் ஆகுது, வளர்கிறதுக்கு தேவையான இந்த மீடியமாக ஆக்ட் ஆகுது இன் லெபார்ட்ரிஸில். அடுத்தது அயோடின், ஆல்கேலேருந்து அயோடின் கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அயோடின் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ப்ரௌன் ஆல்கே லைக் லாமினேரியாவிலேருந்து அயோடின் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கம்மா. புரிஞ்சுதுங்களா, அயோடின் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ப்ரௌன் ஆல்கே லைக் லேமினேரியா. இன்னொரு டூ டாபிக்ஸ் தான் அந்த ஸ்பேஸ் ட்ராவல் அண்ட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், அதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது குளோரெல்லா, அந்த சப்ளிமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா அந்த டயக்ராமில். ஸோ குளோரெல்லா பைரினோய்டோசா இஸ் யூஸ்ட் இன் ஸ்பேஸ் ட்ராவல் டு கெட் ரிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, பதில் அதை எடுத்துக்கிறாங்க, அண்ட் டு டீகம்போஸ் ஹியூமன் வேஸ்ட்ஸ். அந்த ஹியூமன் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது, குளோரெல்லா பைரினோய்டோசா. இது வந்து ஸ்பேஸ் ட்ராவலில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ குளோரெல்லா பைரினோய்டோசா இஸ் யூஸ்ட் இன் ஸ்பேஸ் ட்ராவல் டு கெட் ரிட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் டு டீகம்போஸ் ஹியூமன் வேஸ்ட்ஸ். அடுத்தது சிங்கிள் செல் ப்ரோட்டீன், சம் ஆஃப் த சிங்கிள் செல் ஆல்கே அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன். அதாவது சிங்கிள் செல் ஆல்கேவும் ப்ளூ க்ரீன் ஆல்கேவும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் குளோரெல்லா ஸ்பைருலினா, அதாவது சப்ளிமெண்ட்டாக அந்த டேப்லெட்ஸாக எடுத்துக்கும் போது நம்மளோட ப்ரோட்டீன் லெவல் வந்து ரிச் ஆகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப் டு திஸ் ஓவர், இது வரைக்கும் எடுத்த டாபிக்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.